ஸ்வேச்சா கேசரிணா ஸ்வச்ச ஸ்வச்சாய ஆயாசித இந்தவக திராயந்தாம் வோ மதுரி போ பிரபன்னார்த்தி சிதோ நகாஹ லக்ஷணாவில் துவனிய அந்தர்பாவம் பண்ண முடியாதுங்கிறதுக்கு ஒரு அஞ்சு உதாரணம் பார்த்தோம் ஒவ்வொரு உதாகரணத்திலையுமே நமக்கு வந்து எல்லாமே பிரயோஜனவதி லக்ஷணாவனுடைய உதாரணங்கள் கொடுத்தார் அது கொடுத்து முடிச்சுட்டும் அதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி இந்த பதினஞ்சாவது காரிகா ஸோ அதில் சப்ரயோஜனாங்கிறச்சி என்ன ஆகுது ஒரு சப்தம் இருக்கு அந்த சப்தத்துக்கு முக்கியார்த்தத்தோட ஒட்டி வரல முக்கியார்த்தத்துக்கு பாதம் ஏற்பட்டு லட்சியார்த்தம் சொல்றோம் அந்த லட்சியார்த்தம் சொல்றதுக்கு ஒரு பிரயோஜனம் தட் இஸ் இந்த சப்தத்தை இப்படி உபயோகப்படுத்துறதுக்கு லக்ஷ லக்ஷக சப்தமாக உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு அந்த பிரயோஜனத்தோட இருக்கிற ஸ்லோகங்களா இருந்த பொழுதிலும் அதுல வந்து துவனி கிடையாது அது சமத்காரம் துவனி விஷயத்துல இருக்கக்கூடிய சமத்காரமா இருந்ததுன்னா தான் அதை வந்து துவனியினுடைய ஒரு பிரபேதமா ஒத்துக்கலாமே தவிர துவனிய கொண்டு போய் லக்ஷணாவில் அந்தர்பாவம் பண்ண முடியாது அதுக்கு கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்டா இந்த பதினஞ்சாவது காரிக்க இருக்கு ஸோ நச்ச ஏவம் விதா கதாச்சிதபி துவனேகே விஷயா ஏவம் விதாங்கரிச்சு இந்த அஞ்சு ஸ்லோகம் முன்னாடி கொடுத்தாரு ஆமா அது ஷதகிருத்வகா அதுக்கப்புறம் அந்த பரார்த்தே எஃப் பீடாம் அனுபவத்தி ஓம்பொண்ணா பார்த்தோம் பரிம்லானம் பீனஸ்தனத் அதுல வந்து ச சந்தாபம் வததிங்கிற எடம் அதுக்கப்புறம் ந புனருக்தம்னு ரெண்டாவது மூணாவது வந்து அஹ் ஸ்வைரிண்யா குபிதா அவருதித்த முக்கியம் விஹசந்தியா அந்த ஹிருதயம் ஹரந்தி அப்படிங்கிற இடம் ததா கிராங்கிற இடம் அதுக்கப்புறம் இந்த பரார்த்தே எஃபீடாம் அனுபவத்தி அதுக்கு முன்னாடி அந்த அது பார்த்தோம் தத்தாங்கிற தத்தாங்க பார்த்தோம் எல்லா இடத்துலுமே நச்சவம் ஏவம் ஏதா இந்த அஞ்சு வெரைட்டில காமிச்சிருக்க கூடிய விஷயம் ஏவம் வித விஷய கதாச்சபி எப்பொழுதுமே தனேகே விஷய ந துவனியினுடைய துவனிக்கு துவனியினுடைய விஷயம் இல்ல அங்க அப்படின்னா இந்த இடத்துல துவனிய கொண்டு வந்து அந்தபாவமும் பண்ண முடியாது அல்லது யூ கான் சே தட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய லக்ஷனா பிரயோஜனத்தோட சொல்லிருக்கே இது அதனால அந்த அது வந்து துவனிதான் இதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்ல முடியாது யதஹா

என்ன ஒரு சாருத்வமானது வேறு ஒரு உக்தியினால் அதாவது அபிதா லக்ஷனா இல்ல தாத்பரியம் இவைகள்னால அசக்கியம் முடியாதோ தத்து பிரகாஷ என்ன அதை தெரிவித்து கொண்டு ஒரு சப்தமானது வியஞ்சகதாம் பிப்ரது வியஞ்சகம் அதாவது வியங்கயார்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கோ ஒரு சப்தம் அதுதான் வஞ்சகதாம் பிப்ரது பிப்ரத்துன்னா அது தாங்கிட்டு இருக்கு எது சப்தம் அந்த சப்தம் எதை வச்சுட்டு இருக்குன்னா ஒரு தன்மைய வச்சுட்டு இருக்கு வியார்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கு அதனால வியஞ்சகதாம் பிப்ரத்து அதுதான் துவனி உக்தேகே துவனின்னு சொல்லக்கூடிய அதுக்கு விஷயமா இருக்க முடியும் விஷயத்து சோ எந்த ஒரு சாருத்வம் அழகு ஆனது அஹ் சௌந்தர்யமானது வேற ஒரு உக்தினால சொல்லப்படலையோ அண்ட் ஒரு சப்த ஆனா ஒரு சப்தமானது அந்த ஒரு வெங்கிய வெங்கியார்த்தத்தை தரக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதாக ஒரு சப்தம் இருந்ததேயானால் அந்த இடம் ஒண்டிதான் துவனிக்கு விஷயமா ஆகும் ஆமா அத்த அத்த இந்த காரிக்கைக்கு கீழே இருக்கக்கூடிய விருத்தி அத்த உதாகிருதே விஷயே உதாகிருத்தே விஷயே அந்த அஞ்சு ஸ்லோகங்கள் அந்த அஞ்சு ஸ்லோகங்கள்ல ந உக்தியந்தர அசக்கிய வியக்தி ஹேதுஹு சப்தகா சப்தமே எனக்கு வந்து ஒரு அழக கொடுக்கறது ஆனா அது வந்து லக்ஷணாவை வச்சுட்டு தான் சொல்றது உக்தியந்தர அசக்கியம் இல்ல அது லக்ஷணாவனால வரக்கூடியது ஏன்னா சப்ரயோஜனா லக்ஷணம் அந்த இடத்துல உக்தேஷு உதாகரணேஷு அதுவும் பிரயோஜனவதி லக்ஷணாவா இருக்கிறதுனால அந்த இடத்துல சாருத்வம் இருந்தாலும் அந்த சாருத்வமானது விஷயமா ஆகாது அப்படின்னு சொல்றார் மேல இது வந்து பிரயோஜனவதிக்கு சொன்னோம் இப்ப ரூடி லக்ஷணான்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ கலிங்கஹா சாகசிகாங்கிறோம் அந்த ரூடி லக்ஷணால இப்ப என்ன ஆயிடுது கிஞ்ச ரூடா ஏ விஷயே அந்ந தே பதம் பிரயு இது பதினாறாவது காரிகா ஏ விஷய ரூடாஹ ரூடான பிரசித்தாஹான்னு அர்த்தம் எந்த விஷயங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் அதாவது எந்த ஒரு ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பிரசித்தமா தெரியும் என்னென்ன லாவண்யாத்யா லாவண்யம் முதலிய பதங்கள் இருக்கு லாவண்யம் என்ன லவணசிய பாவகா லாவண்யம் இருக்கு அப்படிங்கிறது அழகனுடைய ஒரு தன்மை அது அழகு அப்படின்னு சொல்றோம் அந்த தன்மைய சொல்றச்சு இந்த இடத்துல லாவண்யம்ங்கிறது லவணசிய பாவகா லாவண்யம்னு ஒரு அர்த்தம் இருக்கு உப்பினுடைய தன்மைங்கிற ஒரு வுற்பத்தியும் சொல்லலாம் ஆனா நம்ம லாவண்யம்னு சொல்றச்சே பியூட்டிங்கிற சௌந்தர்யத்துக்கு ஒரு ஒரு பரியாய வாட்சி சப்தமா நம்ம யூஸ் பண்றோம் சௌந்தர்யத்துக்கு பரியாயவாச்சி அது எப்படி லாவண்யம்னு சொல்றச்சேயே எனக்கு வந்து ஹிருத்தியம் ஆஹ் ஆகர்ஷகம் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு மனசுல தோன்றதே தவிர இப்ப சாதம் வந்து ரொம்ப உப்பா இருக்குங்கிறதுக்கு நம்ம லாவண்யம் அஸ்தி தத்துறேன்னு சொல்ல போறது இல்ல அன்னே லாவண்ய மஸ்தின்னு சொன்னோம்னா யாருக்கும் புரிய போறது இல்ல எல்லாருக்கும் வந்து அன்னே லாவண்ய மஸ்தின்னு ஓ சாப்பாடு ரொம்ப அழகா பண்ணிருக்கா போல இருக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இந்த ஒரு ஷெஃப் எல்லாம் வைக்கிற மாதிரி வச்சிருக்கா போல இருக்குன்னு தான் தோணுமே தவிர நமக்கு உப்பா இருக்குன்னு சொல்ல தெரியாது அப்ப அந்த இடத்துலயும் சப்தமானது வேறு ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறதோ இல்லையா அதனுடைய ஒரு வியுபத்திய வச்சுண்டு நமக்கு வரக்கூடிய அர்த்தம் இல்லாமல் வேற ஒரு அர்த்தத்தை தோன்ற சொல்றதே அந்த இடத்திலையும் எங்களுக்கு துவனி இல்லைங்க போறாரு அதுவும் துவனி கிடையாது ஏன்னா நம்ம அது பிரசித்தமான ஒரு விவகாரம் பங்கஜம்னு சொல்றச்சே யாருமே புழுவ சொல்ல போறது இல்லை பங்கஜம்னா பங்காது ஜாயத்தேதி பங்கஜகா இப்ப சேற்றில் முளை முளைத்தது சேற்றில் முளை முளைத்தது செந்தாமரை தான் நமக்கு வந்து தெரியுமே தவிர புழு பூச்சியை நம்ம வந்து யோசிக்க போறது இல்ல யாருமே இப்ப என்ன புழுவ தலையில வச்சுட்டு இருக்கான் பாலம் அப்படி சொல்றது கிடையாது என்னமா அதனால அந்த இடத்துல வந்து துவனின்னு எப்படி சொல்ல முடியும் இட் இஸ் பாப்புலர் கன்வென்ஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நோபடி அண்டர்ஸ்டாண்ட் இட் அதர்வைஸ் அதனால நமக்கு வந்து அந்த இடத்துலயும் துவனி கிடையாது விஷயே ஒரு விஷயத்துல அதாவது ஒரு ஒரு சப்ஜெக்ட் இதுல துவனியிலயோ இதுலயோ அவைகள்ல உங்களுக்கு வந்து ரூடாக பிரசித்தாக அர்த்தம் ஏ ஏங்க லாவண்யம் முதலிய வேர்ட்ஸ் இப்ப சப்ரம்மச்சாரிங்கிறோம் இல்லன்னா சோதரஹாங்கிறோம் சோதரஹானா உதரேண சஹ ஜாயத்தே இ சோதரஹா அப்படின்னா கூடவே பறக்கிறவன் கூட பிறந்தவன்ட்டு தானே உபயோகப்படுத்தலாம் யூஸ் பண்ணலாமா அந்த வராதே சோ அதுதான் உதரத்துல எவன் கூடவே இருக்கானோங்க மத்தம்தான் அந்த வேர்ட்ஸ் உபயோகப்படுத்த முடியும் ஆனா நம்ம வந்து சோதரன்னு சோதரி சோதரஹாங்க எல்லாருக்கும் உபயோகப்படுத்துறோம் ராமலட்சுமணா இருக்கே உபயோகப்படுத்துறோமே சோதரம் அப்போ அந்த மாதிரி சப்தங்கள் சோ ஏ லாவண்யாத்தியாக எந்த லாவண்யம் முதலிய சோதர முதலிய சப்தங்கள் தன்னுடைய வாச்சியார்த்தம் தன்னுடைய வாச்சியார்த்தம் என்ன வியுற்பத்தி படி நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் லவணசிய பாவகா அல்லது சமான உதரகத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் சொல்ற அதுலேருந்து அந்ந வேறு வேறு ஒரு ஒரு அர்த்தத்தை அர்த்தத்தில் அந்த அர்த்தத்தில் அதாவது அந்ந விஷயே வேறு ஒரு அர்த்தத்துல லட்சிய அர்த்தத்துல ரூடாக பிரயுக்தாக பிரசித்தமாக உபயோகப்பட்டிருக்கின்றன பிரசித்தமா அவைகளுக்கு ஒரு உபயோகம் நமக்கு தெரியிறது ஆனா அவைகளும் விஷயமாக ஆகாது ததாவிதேச்ச விஷயே குவச்சித் சம்பவன் அபி இந்த மாதிரி விஷயங்கள்ல அதாவது லாவண்யம் ததாவிதேனா லாவண்யம் முதலிய சப்தங்கள் இருக்கும் இடத்தில் கூட சம்பவன் அபி துவனியனுடைய விவகாரம் இருந்த பொழுதிலும் துவனி வியவகாரம் இருந்தபொழுதிலும் துவனி வியவகாரம் பிரகாராந்தரேன பிரவர்த்ததே அந்த இடத்துல துவனிங்கிற மாதிரி இல்லாட்டா கூட நமக்கு வந்து பிரசித்தமா ஒரு அர்த்தத்தை தோன்றுவிக்க தோன் தோற்றுவிக்கிறதுங்கிறது சொன்னா கூட அந்த இடத்துல என்ன ஆறுதுன்னா துவனி சொன்னோம்னா துவனி வேற விஷயத்துலதான் வரும் சரி இப்ப லாவணியம் யூஸ் பண்ணா கூட லவணசிய பாவகாங்கிற லக்ஷனாவை வச்சுண்டு நமக்கு துவனி வரல அவளுடைய லாவ அங்க லாவண்யங்களை வர்ணிக்கிறச்சே சரஸ் அனுதம் செய்வலையனா அந்த இடத்துல வந்து ஒருவேளை லாவண்யம்னு ஒரு வேர்டை போட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன் அந்த லாவண்யம்ங்கிற வேர்டு பதம் இருந்தா கூட நமக்கு லவணசிய பாவகாங்கிற லக்ஷனாவை வச்சுண்டு துவனி வரலையே தவிர அது வேற ஒரு பிரகாரத்தை வச்சுண்டு வேற சில வேர்ட்ஸ வச்சுட்டு விபாவ அனுபாவ விபிச்சாரி இதெல்லாம் வச்சுண்டு நம்ம வந்து துவனின்னு சொல்றோமே தவிர இந்த ஒரு பர்டிகுலர் லக்ஷனாவை வச்சுண்டு சொல்லல

லட்சியார்த்தம் வர்ற இடங்கள்ல பிரிச்சு சொல்றார் எப்படி பக்திக்கும் அதாவது லக்ஷனாக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்வரூபத்தினுடைய இங்க முக்கியம் விற்பிம் பரித்திய குணவருத்தியா அர்த்த தர்சனம் எது உத்திஷிய பலம் தத்தா நைவ ஸ்கலத்கதிகி இந்த ஸ்கலத்கதிகினா தடுக்கி வருதுன்னு அர்த்தம் ஸ்கலத்தின்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம் தடங்கள் வருதுன்னா இப்போ வந்து சப்தகா ஒரு சப்தம் இருக்கு அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் வந்து பாதகா முக்கியார்த்தத்துக்கு பாதம் ஏற்படுறது அந்த முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டு ஒரு லட்சியார்த்தம் வருது ஸோ தேர் இஸ் அன் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் அங்க உங்களுக்கு இருக்கு இந்த லட்சியார்த்தம் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு தெர் இஸ் ஒரு ஸ்டெப் இருக்கு தான் உங்களுக்கு லட்சிய வெரஸ் இந்த பிரயோஜனத்துக்கு என்ன ஆயிடுறதுன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து ஒரேஜனம் கதிகி ஸ்கலத்கதிகினா அதுக்கு வந்து தடங்கள் இல்லைன்னு அர்த்தம் இப்போ இந்த காரிக்கையை பார்ப்போம் முக்கியம் விருத்தி பரித்தேஜ குணவருத்தியா அர்த்த தர்சனம் எதுஷிய பலம் தத்திர சப்தோ நைவ ஸ்கலத் கத்திகின்னு இருக்கு சோ முக்கியம் விற்பி பரித்தியஜிய முக்கியார்த்தம் முக்கியம் விற்பிம்னா அபிதா விற்த்தியை விட்டு விட்டு அபிதா விற்த்தினா வாச்சக சப்தத்தில இருந்து வாச்சியார்த்தம் நமக்கு புரியுறது அத விட்டு முக்கியம் விற்பி பரித்தியஜிய குண விற்த்தியா லக்ஷணாவை உபயோகித்து லக்ஷணையா அர்த்த தர்சனம்ங்கிறச்சு லக்ஷியார்த்தசிய தர்சனம் ஸோ இந்த காரிக்கையனுடைய எக்ஸ்பிளனேஷன் முதல்ல முக்கியம் விற்பி பரித்தியஜ்ய அபிதா விருத்தியை பரித்தியஜ்ய விட்டுட்டு குண விருத்தியா அப்படின்னா லக்ஷணையா அர்த்த தர்சனம் எந்த அர்த்தம் நமக்கு தெரியறது லட்சியார்த்தத்தினுடைய ஒரு தர்சனம் சோ எக்ஸாம்பிள் இப்போ கங்காயாம் கோஷகான்னு எடுத்துட்டோம்னா அதுல முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட அப்ளை பண்ணிடுவோம் சோ முக்கியார முக்கியார்த்தம் பரவாகம் விட்டுடுறோம் நம்ம அந்த அர்த்தத்தை விட்டுட்டு லக்ஷணா சாமிப்பியம்னால தட்டம்ங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு தெரியறது அர்த்த தர்ஷனம் அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு ஒரு பிரயோஜனம் தெரியறதே அந்த பிரயோஜனம் வந்து எது உத்திஷ்ய பலம் எதுக்காக நான் இந்த கங்காங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்துறேன் கங்காங்கிற சப்தம் உபயோகப்படுத்துறதே இன்ஸ்டெட் கங்கா தட்டே டைரக்டா சொல்லிடலாமோ இல்லையோ அது சொல்றதுக்கு பதிலாக அதனால எது பலம் பலம் உத்திஷ்ய எந்த ஒரு பலத்தை எதிர்பார்த்து ஒரு சப்தமானது உபயோகப்பட்டு இருக்கோ அந்த இடத்துல அந்த பலனை தெரிவிப்பதற்கு எந்த ஒரு பலனை உத்தேசித்து நம்ம இருக்கோமோ தத்திரத்துல அந்த 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 பிரயோஜனத்தை தெரிவிப்பதற்கு ஸ்கலத்கதிகி ந அதுக்கு ஒரு தடங்கல் ஏற்படலா சொல்லிடுறது சோ பிரயோஜன தரிசனே உங்களுக்கு வந்து லக்ஷனா கிடையாது திரி சார்த்த விஷிப்பணை பிரயோஜனை கத்தியே எதி சப்ரஸ் அமுக பிரயோகே துஷ்டவ் இதுக்கு விற்பி எழுதுற எப்படின்னா திரி திருயவிஷி அர்த்த பிரணே அந்தச்சார்த்தி அழகூட்டும் அழகுனுடைய ஒரு அதிசயம் ஜாஸ்தியா இருக்கக்கூடியதோட இருந்ததுன்னா அது சோ சாருத்துவ அதிசய விசிஷ்டார்த்தாங்கிறது அந்த அந்தயார்த்தத்தை பிரகாசன லக்ஷனே பிரயோஜனே வெங்கயார்த்தத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிரயோஜனம் அந்த பிரயோஜன விஷயத்துல பிரஜ பிரயோஜனே கர்த்தவ்யே அந்த பிரயோஜனம் தெரியற மாதிரி நான் பண்ணணும்னா அப்போ சப்தசிய அமுக்கியதா சப்தத்துக்கு வந்து ஒரு அப்பிரதான்யம் அமுக்கியதா அது முக்கியம் இல்லை அந்த சப்தம் ததா தசிய பிரயோகே துஷ்டதா ஏவ சாது அது அஹ் அப்படி இல்லைன்னா அது வந்து தான் இருக்கும் நச்சைவம் தஸ்மாத் அது வந்து அது எதுக்கு சொல்றதுன்னா ஹம் ஆஹ் அந்த அந்த இத வந்து ஒரு இது மாதிரி எடுத்துக்கோங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நிமிஷம் அந்த தெரிவிப்பதற்கு உங்களுக்கு வந்து முக்கியார்த்தத்துக்கு பாதம் ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல வெங்கய் அங்க தான் இருக்கே தவிர அது வெங்கயமா சொல்ல முடியாது ஒரு ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்தின உடனே பளிச்சுன்னு எனக்கு வந்து வெங்கயார்த்தம் தெரியணும் அந்த மாதிரி வெங்கயார்த்தத்தை பிரகாசனம் பண்ற இடத்துல பிரயோஜனம் தெரியற இடத்துல சப்தத்துக்கு வந்து ஒரு பாதகம் ஏற்பட்டதுன்னா அந்த சப்தத்தை உபயோகிச்சு அந்த இடத்துல தான் இருக்குமே தவிர இட் பி கேபபிள் அப்படின்னு சொல்றார் விருத்திகாரன் சரியா நஜைவம் தஸ்மாத் நச்சைவம்னா இந்த துவனியில வந்து நமக்கு அப்படி என்னன்னா லக்ஷனாக்கும் அதாவது பிரயோஜனவதி லட்சணாவை எடுத்துண்டோம்னா நமக்கு பிரயோஜனத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த சப்தம் அண்ட் அட் த சேம் டைம் அதுக்கு வந்து ஒரு லட்சியார்த்தத்தை கொடுக்க கூடியதாகவும் இருக்கணும் அந்த சப்தம் அதே நமக்கு துவனியில அந்த மாதிரி கிடையாது துவனியில வெறும் சப்தத்தை சொல்றோம் முக்கியார்த்த பாதம் ஏற்படலாம் அப்போ லக்ஷணா மூல துவனின்னு சொல்லிடுவேன் முக்கியார்த்த பாதம் ஏற்படல டைரக்டா எனக்கு மீனிங் தெரியறதுன்னா அபிதா மூலம்னு சொல்லிடுறேன் இதுக்கு மேல வேற வித்தியாசமே இல்லை எனக்கு அதனால லக்ஷனாக்கும் வியஞ்சனாக்கும் உள்ள டிஃபரன்ஸ இந்த காரிக்க வாசகத்துவ குணவருத்தி வியஞ்சகத்துவ ஏகமூலசிய துவனேகே சாத் லக்ஷணம் கதம் சோ வாச்சகம்ங்கிறது வேர்டினுடைய ஒரு வாச்சக சப்தம் இருக்கே அந்த சப்தம் வந்து வாச்சியார்த்தத்தை கொடுக்க கூடியதாக இருக்கக்கூடிய சப்தம் வேணும் எனக்கு வெங்கயார்த்தத்தை கொடுக்க கூடியதாக சப்தம் இருந்ததுன்னா அது துவனி லட்சணா வந்து வாட்சியார்த்தத்தை அதுக்கப்புறம் அந்த வாச்சியார்த்தம் ஒட்டி வரக்கூடாது அதுக்கப்புறம் அது லட்சியார்த்தத்தை அந்த ஸ்டெப் இல்லைன்னா நமக்கு குணவருத்தி லக்ஷணாங்கிறது உபயோகப்பட போறது இல்லையா சோ லக்ஷணா என்ன ஆயிடுறது வாச்சகத்துவ ஆசிரியனா அபிதா வியாபாரம் ஆசிரிதா ஏவ அந்த அபிதா மூலியமாக நமக்கு வரக்கூடிய வாச்சியார்த்தத்துக்கு பாதனேன அதுக்கப்புறம் குணவருத்தி வியவஸ்திதா குணவிருத்தி வந்து இஸ் பேஸ்ட் அப்பான் அபிதா விருத்தி அந்த அபிதா விருத்தியில வந்து ஒரு பாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் லட்சியார்த்தம் வருது வேற நமக்கு தனி என்ன ஆயிடுறது நேர வியஞ்சனா வியாபாரத்தை ஆசிரிச்சு வருது வியஞ்சகத்துவ ஏக மூலசிய வெஞ்சகம் அப்படின்னாலே சஜஸ்டர் அது வந்து ஒரு ஒரு வெங்க கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கும் ஒரு சப்தம் அத பேஸ் பண்ணி தான் எனக்கு துவனிங்கறது இருக்கு அப்போ துவனே லக்ஷணம் கதம் குணவிருத்தி சியாது எப்படி தவனியினுடைய லட்சணமாக துவனி ஈஸி குவல் டூ லக்ஷனா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கதம் சியாது அப்படின்னு கேக்குறாரு சோ தஸ்மாத் அந்யஹா துவனி அந்நியாச்ச குணவிருத்தி சோ குணவிருத்தி வேற குணவிருத்திங்கிறது லட்சணா துவனிங்கிறது வேற லட்சணாங்கிறது அவ்வாப்தி நம்ம சொன்னோம் அதிவியாப்திங்கிற எந்தெந்த இடத்துல துவனி இல்லையோ அந்த இடத்துல வெறும் லக்ஷணாவ பாத்தோம் நம்ம இது வரைக்கும் அவ்வியாப்திங்கரிச்சு துவனியினுடைய ஸ்பியர் எடுத்துட்டோம்னா அதுல லக்ஷிய ஏகதேச விருத்தித்துவம் தான் லட்சணா துவனி பெரிய ஒரு ஸ்கோப் அதுக்கு இருக்கு அதுல ஒரு போர்ஷன் லக்ஷனா மூல துவனிங்கிற ஒரு போர்ஷன்ல மாத்திரம்தான் தான் இருக்கு நம்ம எடுத்த ஐம்பத்தி ஒரு வெரைட்டி எடுத்துட்டோம்னா கூட மூல துவனி உங்களுக்கு நாலோ எட்டோ தான் வெரைட்டி அபிதா துவனி தான் உங்களுக்கு ஜாஸ்தி அல அவ்யாப்தி அப்படி அசிய லட்சணஸ் இந்த லட்சணம் தட் இஸ் துவனிஹி இஸ் ஈக்குவல் டு லக்ஷணாங்கிற ஒரு டெஃபினிஷன் கொடுத்தோம்னா அந்த டெஃபினிஷன் அல்ல வந்து அவ்யாப்திங்கிற தோஷம் இருக்கு அவ்யாப்தி தோஷத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றார் நகி துவனி பிரபேதே விவக்ஷித அந்நபரவாச்சிய லக்ஷணா சோ விவக்சித அன்னபரவாச்சியில அவிவக்சித வாச்சியத்வனில வண்ணா லக்ஷனா இருக்குன்னு சொல்லாமே தவிர விவக்சித அன்னபரவாச்சி துவனியில கிடையாது அந்நேச்ச பகவாக பிரகாராக பக்தியா வியாபிய தஸ்மாத் பக்தி அலக்ஷணம் சோ நிறைய பிரகாரங்கள் இருக்கு எங்க உங்களுக்கு லக்ஷனா இல்ல ஆனா துவனி இருக்கு அந்த மாதிரி இடம் அதனால நமக்கு வந்து லக்ஷணா கெனாட் பி அ டெபினிஷன் ஃபார் துவனி

அந்நமசிய பேதசிய ஏதாவது ஒரு பேதத்தினுடைய எதினாம உபலக்ஷணத்தையா சம்பாவியேத ஒரு ஒருவேளை உபலக்ஷணம்னா ஒரு ஒரு இதுவா ஆஹ் அதாவது அது என்ன நம்ம இந்த உம் உபலக்ஷணத்தையாங்கரிச்சு கரெக்டா சொல்லணும்னா உம் ஒரு நிமிஷம் உபலக்ஷணம் பேத விசேஷம்னு சொல்ல வேண்டாம் அதாவது காக்கா இருக்கிறது தான் வந்து இப்ப காக்கா உட்கார்ந்து இருக்கு ஒரு வீட்டுல காக்கா உட்கார்ந்து இருக்கிற வீடுதான் என் வீடுன்னு சொன்னோம்னா அந்த காக்கா ஆமா சோ காக்கா எப்ப பார்த்தாலும் அவசியம் இல்ல சோ லக்ஷனா இருக்கிற இடங்கள் தான் துவனின்னு சொன்னோம்னா எல்லா இடத்துலயும் லக்ஷனா இருக்கும்னு நம்ம அப்புறம் எதிர்பார்த்துட்டு இருப்போம் அவசியம் இல்ல அதுதான் உபலக்ஷணம் சோ ஏதோ சில இடங்கள்ல லட்சிய ஏகதேசத்துல இருந்தா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த உபலக்ஷணம் சம்பாவியத இருந்தால் இருக்கலாம் அப்போ எதிச்ச குணவத்தியாயே னனி லட்சியத்தை इति உச்சியத்தை ஒருவேளை நீங்க வந்து தான் நான் வந்து துவனியை டிஃபைன் பண்றேன்னு நீங்க சொன்னேன்னா தது அபித வியாபாரேன தது இத்தர அலங்காரவர்கேதி பிரத்யேகம் அலங்காராணம் லக்ஷணகரண வையர்த்திய பிரசங்க அப்போ நான் வந்து அலங்காரம் பூரா எனக்கு வந்து துவனிதான்னு சொல்லிடலாமே

அலங்காரமானது சமகரையவ லட்சியத்தே முழு அலங்காரமே எனக்கு வந்து துவனியே இல்லாத வெறும் அபிதாவை வச்சுட்டே நான் வந்து சொல்லிடுறேன் பிரத்யேகம் அலங்காரம் அப்போ ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் நான் வந்து லக்ஷணம்னு ஒன்னு சொல்லணும்ங்கிற அவசியம் இல்லாத போடும் லக்ஷணே அந்யை கிருத்தேச்ச அசிய பக்ஷ பட்ச சம்சித்தி ஏவ நக மத்தவாள்ான் இந்த பக்தி அதாவது பக்திவாதி நகா லக்ஷனாவை பத்தி சொல்றவா எல்லாருமே லக்ஷனே கிருத்தே இந்த துவனிக்கு ஒரு லக்ஷணம் பண்ணிருக்கான்னா அது வந்து நகா பக்ஷ சம்சித்தி இப்ப துவனி இல்லன்னு ஆரம்பிச்சதோ இல்லையோ துவனி இல்ல வெறும் லக்ஷணாதான் இருக்குன்னு சொன்னேன் உங்களுடைய லக்ஷணாவிலேயே நீங்க பிரயோஜனத்தை காமிக்கிறச்சே ஒரு துவனிய சொல்லிடுறேள் அப்போ என்னுடைய பட்சம் சித்திச்ச மாதிரி ஆயிடுறதோ இல்லையோ கிருதே லக்ஷனே மத்தவ மத்த வந்து ஒரு இடத்துல ஒரு விவகாரத்தை பத்தி அவ மென்ஷன் பண்ணி அப்போ எங்களுடைய பட்சம் முடிஞ்ச வேலைதான் சித்தி ஏற்பட்டுருத்து அங்க சம்சித்திரேவ நகா கிருத்தேபி வா பூர்வம் ஏவ அந்யைஹி துவனி லக்ஷனே கிருத்தேபி வா பூர்வம் அந்யைஹி மற்றவர்களெல்லாம் முன்னாடி இந்த துவனியினுடைய லக்ஷணத்தை பண்ணியிருக்கான்னா அது நகா பக்ஷசம் சித்திஹி ஏவ எங்களுடைய பக்ஷம் அங்க வந்து சித்திச்சுடுத்து தட் இஸ் யூ ஹவ் ஆக்சுவலி ஹெல்ப் அஸ் அப்படிங்கற you have with your help only we have ah uh, 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 engalukku dhani okay. irukku nu nitte nee ni, ottuntiyo எஸ்மாத் துவனி அஸ்தி இஹாபக்ஷா ஏன்னா நாங்க சொல்லிருக்கிறது துவனி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்க வந்து துவனி இல்லன்னு சொல்லி ஒருவேளை துவனிய அந்தர்பாவம் பண்றேன்னு நீங்க பேச்ச ஆரம்பிச்சேள்னா கூட துவனி இருக்குங்கிற ஒத்துருக்கோம் நீங்க அந்தர்பாவம் பண்றேன் பண்ணலங்குறதெல்லாம் அடுத்த பட்சம் அது வந்து ரெண்டாவது செகண்ட் ஸ்டெப் இருக்குன்னு இல்லையோ அப்ப நான் வந்து மண்டையை உடச்சுக்க வேண்டாமே நீ இருக்குன்னாவது ஒத்துக்குறியே

நீங்க வந்து துவனிய ஒத்துன்னு இருக்கே துவனி அஸ்தேதி நஃப் பக்ஷஹா ச பிராகேவ சம்சித்தா இது அயத்ன சம்பன்ன சமீகித அர்த்தா சம்ருத்தா ஒரு எஃபெர்ட்டும் இல்லாத எங்களுடைய சமீகிதா அர்த்தம் இஷ்டமான அர்த்தமானது சம்பன்னம் ஏற்பட்டுடுத்தூ அப்படின்னு எங்களுக்கு வந்து இப்போ வி கேன் பி ரிலீவ் அபவுட் இட்டுங்குற உம் சரியா அடுத்தது வந்து உங்களுக்கு அலட்சணீயதாவியினுடைய ஒரு நிராசகா அலக்ஷணீயதாங்கிறது என்ன முதல்ல காவியசியாத்மா துவனிரிது புதைஹி எஸ் சமாம்நாத பூர்வகா தஸ்ய அபாவம் ஜெகதூரப்பரேங்கிறது தான் அபாவவாதியினுடைய பட்சம் தசிய அபாவம் ஜகதூர் அப்பரே வாச்சாம் வாசாம் அவிஷயே ஸ்திதம்னு சில பேர் சொன்னான் இருக்கு துவனி ஆனா எங்களால் அதை டிஃபைன் பண்ண முடியாது அது வாச்சாம் அகோச்சரம் வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கு அப்படின்னு ஏ அபி சஹ்ருதய சம்வேத்தியமான ஆக்கியா ஆஹ் சம்வேத்திய ஆஹ் சம்வேத்தியம் அனாகியான்னு இருக்கணும்னு நினைக்கிறேன் சோ ஏ அபி சஹய ஹிருதய சம்பேத்தியம் சகிருதயனுடைய ஹிருதயத்துக்கு மாத்திரம் அறியப்பெறுகின்றது அனாக்கேயம் அத பத்தி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படி துவனேஹே ஆத்மானம் ஆம்னா சிஷுகு துவனியனுடைய ஆத்மாவை இவ்வாறு கூறுகிறவர்கள் சில பேர் வந்து ஆம்னா சிஷுகுன்னு இப்படி சொன்னார்கள் ஆம்நாயத்தைனா எக்ஸ்பிளைன் பண்றா சில பேர் வந்து அத பத்தி துவனியினுடைய ஆத்மாவ பத்தி என்ன சொல்றான்னா அத பத்தி ரொம்ப பெருசா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சஹ்ருதயனுடைய ஹிருதயத்துக்கு மாத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்றவா தே அபி அவர்களும் ந பரிக்ஷவாதி யோசிச்சு பேசல அப்படியே ஒரு ரேண்டமா பேசுறா அவ்வளவுதான் யோசிச்சு விசாரிச்சு அவ பேசல அனலைஸ் பண்ணல எதா உக்தியா நீத்தியா வக்ஷமான வக்ஷியமானயா சத்வனேகே சாமானிய விசேஷ லக்ஷனே பிரதிபாதித்தே அபி ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப சொல்ல போறது உக்தியா நீத்தியாங்கிறார் உக்தியா எத்தார்த்த சப்தோவா தமர்த்தம் உபசர்ஜனைகிற சுவார்த்தோன்னுட்டு நம்ம முன்னாடி அந்த உக்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் இது அர்த்தாந்தரைய சங்கிரமித்தம் அத்தியந்தம் திரஸ்கிருத்தம் ரெண்டாவது உத்தியோகம் ஆரம்பிக்கிறதுல அதனுடைய பிரபேதங்களை சொல்லி வக்ஷமான நீத்தியான்னுட்டு நியாயத்தையும் சொல்ல போறோம் அதை பத்தி சம்பூர்ணமா பின்னாடி நான் எக்ஸ்பிளைனும் பண்ண போறேன் இதுக்கு முன்னாடி உக்தியங்கிறச்சே ஏற்கனவே உக்தையான்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது அது என்ன உக்தையா நீத்தியா வக்ஷமானையாச்சேன்னு இருக்கு உக்தயாங்கிறச்சே ஏற்கனவே நான் கூறப்பட்டது எத்தார்த்த சப்தோவா பகவானுடோ வக்ஷியமான நீத்தியாங்கிறச்சே அர்த்தாந்தரை சங்கிரமித்தம்னு சொல்லி பின்னாடி ரெண்டாவது உத்தியோகம் ஆரம்பிக்கிறதுல சொல்ல போறேன் அப்படி துவனியினுடைய சாமானிய விசேஷ லக்ஷனே பிரதிபாதித்தே அபி சாமானிய லக்ஷணம்ங்கிறது முதல்ல சொன்னது எத்தார்த்த சப்தோவா வக்ஷமான நீதிங்கிறது விசேஷ லட்சணம் அதுதான் அதனுடைய வெரைட்டிஸை பற்றி சொல்றது பிரதிபாதித்தே அப்படி அது பின்னாடி சொல்ல போகிறோம் இந்த மாதிரி நான் வந்து டெஃபினிஷனும் கொடுத்து பிரபேதங்களையும் கொடுத்து சொல்லியிருக்கும் பொழுது எதி அனாகேயத்வம் இதை பற்றி டிஸ்கிரைபே பண்ண முடியாதுன்னு சொன்னார்னா யாராவது ஒருத்தர் தற்சர்வேஷமே வஸ்தூனாம் தத் பிரசக்தம் அப்போ எந்த ஒரு வஸ்துக்கு நம்ம டெபினேஷன் கொடுத்து பிரபேதங்கள் சொன்னா கூட இது அனாக்கியம்னு சொல்லி உற்றுவேளை நீங்க எந்த ஒரு வஸ்துவுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பண்ணவே முடியாது அப்புறம் எதி புனா துவனேஹே அதிசயோக்தியா அனையா காவ்யாந்தர அதிசாயி தைஹி ஸ்வரூபம் ஆக்கியாயத்தே தத்தே அபி யுக்த அபிதாயினா ஏவ எதி புனா ஒருவேளை அதாவது பிரகிருத்தியா எதி புனகா துவனேஹே அதிசயோக்தியா அதிசயோக்தியான்னா ஒரு அத பத்தி ஒரு மிகை மிகைப்படுத்தி சொல்லி காவியாந்தர அதிசாயி குணிபூத வியம் சித்திர காவியம் இத காட்டிலும் வசத்தியா இருக்குன்னு அதனுடைய ஸ்வரூபத்தை வர்ணிச்சான்னா ஸ்வரூபம் ஆக்யாயத்தே ஒருவேளை தேர் ட்ரைங் டு லுக் எட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காவியம் அண்ட் ஒவ்வொரு காவியத்தையும் பார்த்துட்டும் அந்தந்த காவியத்தை காட்டிலும் துவனிங்கிறது வசத்தி குணிபூத்தத்தை காட்டிலும் வசத்தி சித்திர பேதத்தை காட்டிலும் வசத்தி அப்படின்னு ஒருவேளை ஆக்யாயத்தே சொன்னான்னா தது அப்பொழுது தே அபி யுக்த அபிதாயினகா ஏவ தானே அவளும்னு சொல்றா உச்சிதமா தான் பேசுற அவாளும் அதனால எங்களுடைய பட்சம் எனக்கு வந்து சித்தம் இங்க அப்படின்னு சொல்லிடுறார்

இல்ல இல்ல எழுதிக்க வேண்டாம் நான் உங்களுக்கு அப்புறம் இது பண்றேன் வாச்சியார்த்தத்தை காட்டிலும் பிரத்தியமானம் புதைஹி எஸ் சமாம்நாத பூர்வகான்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் வாச்சியத்தை காட்டிலும் வேறுபட்டதாக பிரத்தியமான அர்த்தம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு அந்த வாச்சியத்தினால எனக்கு வந்து ரசாதி அந்த பிரத்தியமான அர்த்தம் எப்படி தெரியறது

தன்னுடைய சப்தங்கள்னால அது வந்து தெரிய வெறும்னா நேர சுங்காரம்னு சொன்னதுனால சுங்காரம் தெரிய போறது இல்ல அது வந்து விபாவ அனுபாவ வெபிச்சாரியனுடைய ஒரு சம்யோகம் ஏற்பட்டதுன்னா அப்போ அது தானா வரப்போறது அதுக்கப்புறம் இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டதுக்கு இதிகாசங்கள்ல இருக்கே ராமாயணத்திலயும் மகாபாரதத்திலயும் முதல்ல ராமாயணத்தை சொல்றார் மகாபாரதம் வந்து நாலாவது உத்தியோகத்துல டீல் பண்ணுவார் அந்த இடத்துல மகாபாரதத்துக்கு தான் பிரதானம்னு சொல்லி பின்னாடி வரும் ஆனா இங்க வந்து இத்திஹாச முக்கியன காவியத்துவம் காவிய ஆத்மத்துவம் என அவருடைய சோகம் தான் ஸ்லோக ரூபேன ஆகத்தகான்னு சொல்றார் அதுக்கப்புறம் வால்மீகி ரிஷியனுடையது அதுக்கப்புறம் கவியனுடைய பிரதிபா தான் இந்த மாதிரி ஏற்படுற இப்படி ஏற்படுறச்சே அந்த ஏற்படக்கூடிய வெங்கியார்த்தத்துக்கு தான் பிராதியம்னு சொல்லி துவனியினுடைய ஸ்வரூபத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றார் அதுக்கப்புறம் துவனி அபாவவாதிகளுடைய மதத்தை நிராசம் பண்றச்சே அலங்காரங்கள்ல துவனி அந்தர்பாவம் பண்ணலான்னா சில அலங்காரங்கள்லயும் துவனி தெரிஞ்சா கூட எந்த இடத்துல வெங்கியார்த்தத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அந்த இடத்த வேணா நான் வந்து துவனின்னு சொல்லிக்கலாமே தவிர துவனியை கொண்டு வந்து இதுக்கடியில நான் போட முடியாது அப்படின்னு சொல்லி சமாசோக்தி தீபகம் ஆக்ஷேப அபனு இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்து நமக்கு அபாவவாதியினுடைய மதத்தை நிராசம் பண்ணார் அதுக்கப்புறம் துவனி பிரபேதங்களுடைய உதாரணம் கொடுத்தார் துவனி இருக்கு அதுவும் ரெண்டு வகை படுறது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்து முடிச்சுட்டு இதுல ஒன்ன பார்த்தா நிஸ்வாச அந்த இவ ஆதர்ஷகா அப்படின்னு சொல்றச்சே ஒருவேளை லக்ஷனா இருக்கோ அப்போ லக்ஷணா கேன் பி எக்ஸ்பிளைன்ட் அஸ் துவனி அப்படின்னு சொல்லி பக்தியும் துவனியும் ஒன்னு, அப்படின்னு ஒருவேளை வருமோன்னு அதுக்கப்புறம் தான் சரி ட்ரெண்ட் பார்த்தேன்னா அழக கோர்வையா வரும் உங்களுக்கு மணியனுடைய ரெண்டு பிரபேதங்களை சொன்ன உடனே அந்த பிரபேதங்கள்ல ஒண்ணு வந்து லட்சணா மூலமா இருக்கும் அதனால இந்த இடத்துல ஒருவேளை லக்ஷனா கேன் பி நீங்க துவனிய கொண்டு வந்து லக்ஷனாக்குள்ள அந்தர்பாவம் பண்ண முடியுமோ அப்படின்னா இல்லேன்னு சொல்லி ஏன்னா அதிவியாப்தி இருக்குன்னு அஞ்சு உதாரணம் கூட்டு அந்த கொடுத்து அந்த அஞ்சு உதாரணத்திலையும் துவனி இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஏன்னா லக்ஷணாவனுடைய விவகாரம் வேற துவனியனுடைய விவகாரம் வேற அப்படின்னு சொல்லி கடைசியில வந்து இந்த உத்தியோகத்தை முடிக்கிறச்சு ஒரு அறவரியில அலட்சணியதாவாதி மதத்தையும் அவர் நிராசம் பண்றார் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்றேன் வாஸ்தவம் தான் நான் இங்க வந்து ஏற்கனவே அதனுடைய டெபினேஷனையும் கொடுத்துருக்கேன் இனிமே வரப்போற உத்தியோகங்கள்ல அதுக்கு வந்து ஒரு விவரணமும் கொடுக்க போறேன் விசேஷ லட்சணமும் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இதோட இந்த முதல் உத்தியோகம் முடியுது